நம்ம ஊழியம் செய்யணும், ஏசப்பாவுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ஆனால் ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது சுவிசேஷம் அறிவித்தாயான்ற வார்த்தை அவளுக்கு எப்போவுமே ஒரு இருதயத்தில் இருக்கும். அதனால தான் அவருடைய கல்லறையில் கூட அந்த வார்த்தையை நாங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கல்லறையில் நீங்கள் இன்று சுவிசேஷம் அறிவித்தீர்களா, சொந்தக்காரங்களாக கேளுங்க, சபையின் விசுவாசிகளாம் பாருங்கள், நம்முடைய ஜீசஸ் மீட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் பாருங்கள். இந்த வார்த்தையை அந்த நான் வந்து கல்லறையில் என்ன போடணும்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இன்று சுவிசேஷம் அறிவித்தீர்களான்ற வேர்டை அங்கே நீங்கள் போடுங்க. ஏன்னா யாரையாவது அடக்க ஆராதனை பண்ண வரும்போது போகும்போது விசுவாசிகள் ஊழியர்கள் இந்த வார்த்தையை பார்க்கக்கூடும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு வசனம் பொறிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. மை சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். கடந்த வருடம் 2023 ஆவடியை சேர்ந்த ஜீசஸ் மீட்ஸ் ராபின்சன் அவருடைய மனைவி கிறிஸ்டினா அவர்கள் மறித்து இன்று ஒரு வருடம் கடந்து விட்டது. அந்த கல்லறையில் என்ன எழுதியிருக்காங்க, தினமும் ஒருவருக்கு இயேசு பற்றி சொல்லுங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு, நீங்க எங்க போறீங்களோ அங்கே போய் போகிற இடத்துல, இப்போ ஒரு கடைக்கு போறீங்களா, காய்கறி கடைக்கு போறீங்களா, ஒரு மாலுக்கு போறீங்களா, ஒரு மீன் வாங்குற இடம், ஒரு கறி வாங்குற இடம், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போறீங்களா, போயிட்டு அங்கங்கே போகிற இடத்துல யாராவது ஒருத்தர் பிடிச்சி அவங்கள இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். இந்த மாதிரி இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாரும் வந்து நிற்க நேரம் இல்லாத ஓடிங்கிறோம், அடுத்த வேலை அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு சொல்லிட்டு நிற்க நேரம் இல்லாத ஓடினு இருக்கிறோம். ஏன்னா இவர் என்ன சொல்கிறார், இவர் பொறுமையாக ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னால் கேட்குற அளவுக்கு யாரும் கிடையாது, இங்கே நீங்க சொல்லுங்க. நீங்க இன்னும் இயேசு கிறிஸ்துவை பத்தியே சொல்லல ராபின்சன் அவர்களே, நீங்க வந்து பைபிளுடைய உண்மையை தன்மையை நீங்க இன்னும் விளக்கிறதே இல்லை. உங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் வெற்றி விளக்கங்களால கருத்துக்கிறீங்க, வேதத்திலிருந்து வெற்றி விளக்கத்தை சொல்லி மக்களுடைய வாழ்க்கையையும் நேரத்தையும் காலத்தையும் நீங்க வீணடிக்கிறீங்க. நீங்க இன்னும் பைபிளில் இருக்கிற உண்மை தன்மையை நீங்க வந்து சொல்லல. என்ன நீங்க முதல்ல சொல்லுங்க, உங்க சர்ச்சுக்கு சபைக்கு வர 1000-2000, உங்களுடைய வீடியோக்களை பார்க்குற 1,00,000 பேருக்கு உங்களுடைய விஷயம் பைபிளுக்கிற உண்மையை தன்மையை சொல்லுங்க. எங்களுக்கு வேலை கிடையாது, வெளியில போய் நாங்க போய் வெயில நின்றுட்டு அவனை கூப்பிட்டு வெயில வச்சுக்கிட்டு பேசிக்கிறதுக்கு அது கால நேரம் கிடையாது. இன்னொரு ஆளை பிடிச்சி அவனுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிறேன். நீங்க முதல்ல உங்களுடைய சபையில உண்மையான இயேசு கிறிஸ்துவ விளக்கு வேதத்திலிருந்து உண்மையான பைபிள் விளக்கத்தை நீங்க கொடுங்க. மனிதனுக்கு தேவையான பிரயோஜனமான பைபிள் விளக்கத்தை நீங்க கொடுங்க. ஒண்ணுமே செய்ய மாட்டேன், கை தட்டு பாட்டு பாடு, பரலோகம் அந்த கிருஷ்ணா வந்து பரலோகத்தில் இருக்கலாம். இந்த பரலோகம் என்ற ஒரு வார்த்தையை மக்கள் மனதிலே வைத்து, பரலோகம் நரகம் என்ற ஒரு வார்த்தையை மனதிலே வைத்து இன்னைக்கு கட்டிட சபைகளில் போய் கத்தி கொண்டிருக்கிறார்கள். வேற ஒரு வேலையும் இங்கே நடக்கல. இந்த பரலோகம் என்ற நரகம் என்ற வார்த்தைகளால் மக்கள் இன்னைக்கு அவர்களுடைய தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டு சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதத்திலிருந்து ராபின்சன் ஒரு வாழ்க்கை வாழ்வியலை சொல்றது கிடையாது. இந்த வசனங்களிலிருந்து மனிதனுக்கு தேவையான வாழ்வியலை இந்த ராபின்சன் கிருஷ்ணா சொன்னது கிடையாது. என்ன இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வரைமுறையா இவங்க மனிதனுடைய மனிதன் ஒரு முறை பிறந்து ஒரு முறை மறிக்கும் வாழ்க்கையை பற்றி இவர்கள் விளக்குறது கிடையாது இந்த வேதத்திலிருந்து வசனங்களிலிருந்து. இந்த மாதிரி ஒரு பேச்சு திறமையால தன்னுடைய பலபலத்தால மக்களை மயக்கிட்டு திரிகிறாங்க. மகனுக்கீடு ஆடும் பாவங்களா இந்த கிறிஸ்தவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். டிவியை திறந்துட்டு கேட்டுக்கிறதுக்கு வேண்டித்தான், டிவியை திறந்துட்டு பிரசங்கம் கேட்டுக்க வேண்டித்தான், ராபின்சன் பிரசங்கத்தை கேட்டுக்கிறதுக்கு வேண்டித்தான், ராத்திரியும் பகலும் இந்த மாதிரி ரிலேஷன் எல்லாம் கேட்டு இன்னைக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஒரு மனிதனுக்கு தேவைப்படும் விஷயத்தை இவங்க வேதத்துல சொல்றது கிடையாது. மனிதனுக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவையான கல்வியை பத்தி இவங்க சொல்றது கிடையாது. 4 மணி நேரம் பிரசங்கம், 10 மணி நேரம் பிரசங்கம், மாதம் பிரசங்கம், 1 நாள் விடாத பிரசங்கம், யூடியூப்ல பிரசங்கம், 20 ஜபம் ஆவடியில இவர் பண்ற கூத்துக்கு அளவே கிடையாது. ராபின்சன் அவர்கள் கூத்து ஆவடியில செய்யற கூத்துக்கு அளவே கிடையாது. 20 ஜபம் அங்க இன்னும் 2-3 பேரை கூட்டின்னு 20 ஜபம் நடத்துறது. நான் 51 தான் இருக்கிறேன் ஐயா, நான் 51 தான் இருக்கிறேன். அவர் அங்கே ஆவடிக்கு அடிக்கடி போயிட்டு வரதுதான் அங்கே பேனர்லாம் ஒட்டியிருப்பார். இந்த மாதிரி பரலோகம் நரகம் என்று ஒரு 2 வார்த்தைகளை வைத்து இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறோம்.
பரலோகம் என்ற வார்த்தையை இன்னைக்கு நம்பி நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு பாழாக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு நிம்மதி கிடையாது. நரகம் என்ற ஒரு வார்த்தையை நம்பி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து விட்டோம். போகாத ஊருக்கு வழி சொல்றாங்களே என்ன ஒரு பாட்டில் இருக்குது, சினிமா பாட்டில். அந்த மாதிரி போகாத ஊர் இதெல்லாம், போகவே முடியாத ஊர், இல்லாத ஊர் இதெல்லாம், இதெல்லாம் இவர்கள் சொல்லும் பரலோகம் நரகம் என்ற ஊர்கள். ஆனால் இந்த பரலோகம் நரகம் என்றதெல்லாம் வேலை இல்லைன்னு சொல்லுது பைபிள். பைபிள் ரகசியம் என்ன சொல்லுது, இந்த பரலோகம் நரகம் என்ற இரு வார்த்தைகள் மனிதனுடைய சரீரத்தில் செயல்படும் உறுப்புகளாக இருக்கிறது என்கிறது இந்த பைபிள் ரகசியமும் மறைவர்களும். அது தெரியாத இந்த ராபின்சன் அவர்கள் மனைவியை கண்டுக்கிறதே கிடையாது, மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்றதே கிடையாது இந்த ராபின்சன் அவர்கள். மனைவிக்கு எப்படி என்ன எந்த பிரச்சனை வருது அதை எப்படி சரி செய்யலான்றத நினைக்கிறதே இல்லை இந்த ராபின்சன் அவர்கள். நல்லா ஜோம் பண்ணி சோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணி சோத்திரம் பண்ணி ஆல்ரெடி பேர் இந்த மாதிரி பந்தா பண்ணிட்டு இருந்தாரு, தேவையெல்லாம் பந்தா பண்ணிட்டு இருந்தாரு இந்த ராபின்சன் அவர்கள். அதனால இன்னைக்கு மனைவியை இழந்தார். தேவையில்லாத பந்தாக்களை செய்து இன்னைக்கு மனைவியை இழந்து தனியாக நிற்கிறார் ஜீசஸ். மிஸ் ராபின்சன் அவர்கள் மனைவி போன பிறகு பிள்ளைகளுக்கு உதவு யாரை அம்மா என்று கூப்பிடும், இன்னைக்கு ஒரு நிற்கதியாக நிற்கிறார்கள் அந்த குடும்பத்தில் பிள்ளைகள், பெண்ணும் அவருடைய பெண்ணும் மகளும் பேர பிள்ளைகளும். ஒரு மனிதனால இந்த வேலைகளை அவருடைய சந்ததியை பார்த்துவிட முடியாது. மனைவி பிள்ளைகளோடு சேர்த்து தன்னுடைய சந்ததியை மகள் மகன்களையும் பேர பிள்ளைகளையும் பார்க்க வேண்டும். அவ்வளோ வேலை இருக்குது. ஒரு பேரடு குழந்தையை பெற்று எடுக்கிறது வளர்க்கறதுக்கு எவ்வளோ வேலைகளை செய்யணும். இது இதனால இது இது இவ்வளோ பாதிப்புகள் எல்லாம் வருது. இவர்களுடைய தவறான தகவல்களால், வேதத்திலிருந்து இவருடைய செய்ய கொடுக்கிற தவறான தகவல்களால் இவ்வளோ பாதிப்பு வருது நம்முடைய வாழ்க்கையில். என்ன உயிரிழப்புகள், உயிரிழப்புகள், உதவத்துக்கு ஆள் இல்லை, சாப்பாடு செய்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு ராபின்சனை கொடுங்க, அவருக்கு நிறைய பணம் இருக்குது, இப்போ வேலை ஆட்கள் இருக்காங்க, அவர் எப்பவும் போல சாப்பிட்டு இருப்பார். இப்போ ஒரு தனி மனிதன் அவருடைய மனைவி வியாதியில செத்துட்டாங்கன்னா வரும் ஒரு சம்பா ஒரு ஒரு கணவன் வந்து ஒரு ஆண் வந்து சம்பாதிக்காதவர், ஒரு பெண் வந்து சம்பாதிக்கிறவங்க சம்பாதிக்கிறவங்க கவர்மெண்ட் வேலைன்னு வச்சுக்கோங்க, அவங்க மறித்துட்டாங்கன்னா இவருடைய நிலைமை என்ன? இந்த மாதிரி ஒரு நிற்கதியான நிலைமையை கொண்டு வந்து விட்டு விடுகிறார் இந்த ராபின்சன் அவர்கள். மனிதர்களுக்கு ஒரு வாழ்வியல் செய்தியை இந்த வேதத்திலிருந்து சொல்வதில்லை, வாழ்க்கை வழிமுறைகளை, வாழ்க்கை விதிமுறைகளை இந்த வேத வசனங்களிலிருந்து ராபின்சன் அவர்கள் சொல்வதில்லை. மக்களை கேட்டின் வழியில் நடத்தி கொண்டிருக்கிறார் ராபின்சன் அவர்கள். ராபின்சன் அவர்களும் மற்றவர்களும் மக்களை கேட்டின் வழியில், ஒரு கடன்காரர் வழியில், ஒரு வறுமையின் வழியில், ஒரு வியாதியின் வழியில் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ராபின்சன் அவர்கள். அவருடைய மனைவிக்கு 54 வயசு தான். 54 வயசுக்குள்ள அவங்க 5 முறை ஆப்ரேஷனு, பேஸ் மேக்கர்லாம் வச்சு இயங்கி அவங்கள ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ விடாத பண்ணிட்டாரு கடவுள். நரகம், பரலோகம், ஜபம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி 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 அவங்கள வியாதிக்குள்ளாகவே வைத்து சாகடித்து விட்டார் இந்த ராபின்சன் அவர்கள். நண்பர்களே, இது ஒரு பகுத்தறிவு புத்தகம், இந்த வாழ்வியல் புத்தகம் இது பைபிள். இந்த பைபிள்ல சொல்லப்பட்டதை எல்லாம் கல்வி, ஒழுக்கம், ஆரோக்கியம். ஒரு மனிதனுக்கு தேவையான கல்வி, ஒழுக்கம், ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் என்பது எப்படி வரும்? நாம் உடலை சரியாக பராமரிக்கும் போது இந்த ஆரோக்கியம் வரும். ஒரு ஆண் ஒரு முடி வெட்டணும், மாதத்துக்கு ஒரு முறை முடி வெட்டணும், ஷேவ் பண்ணணும், தலைக்கு எண்ணெய் வைக்கணும். இந்த மாதிரி பெண்களும் வாரத்துக்கு 2 முறை 2 முறை தலை குளிக்கணும், தலையில எண்ணெய் ஊத்தி குளிக்கணும் அப்படின்னு நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. பெண்கள் வாரத்துக்கு 2 முறை தலை குளிக்கணும்னு நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. ஆண்கள் வாரத்தில் சில நாட்கள் தலை குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. இந்த மாதிரி வாரத்துக்கு 1 நாள் குளிக்கிற ஆண்கள் இருக்காங்க, வாரத்துக்கு 2 நாள் குளிக்கிற ஆண்கள் இருக்காங்க, வெளியே போய் கடுமையாக வேலை செய்து வேறு வேர்த்து விறுவிறுத்து வரவங்களும் வரவங்க. ஏன்னா குளிக்கிறதுக்கு சோம்பல், தன்னுடைய சரீரத்தை பராமரிக்கிறதுக்கு சோம்பல். ஏன்னா இந்த இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. இந்த ராபின்சன் அவர்கள் அவருடைய மணிக்கணக்கில் பண்ற பிரசங்கத்தில் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பிரசங்கம் பண்றது கிடையாது. மனிதனுடைய ஆரோக்கியத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த வேத பைபிள். அதை நம்ம உணர்ந்துக்கணும். நம்முடைய வாழ்க்கை முக்கியம், நம்முடைய ஆரோக்கியம் முக்கியம். அப்படி உன்னுடைய ஆரோக்கியம் முக்கியம், உன்னுடைய சுகம் சந்தோஷம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஒவ்வொரு தனி மனிதனுடைய சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம் முக்கியம்னு இந்த பைபிள் சொல்லுது.
இதையெல்லாம் தான் நம்ம இனிமேல் ஃபாலோ பண்ணணும். இதுவரைக்கும் நீங்கள் கேட்ட இந்த வேத விளக்கங்களை தூக்கி குப்பை தொட்டியிலே போடுங்கள். இதுவரைக்கும் இந்த காலகாலமாக நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிற இந்த பரலோகம் நரகம் இந்த சபை கட்டிடம் சபை வழிபாடு இறை வழிபாடு எல்லாவற்றையும் தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்கள் என்கிறது நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதெல்லாம் நீங்க ஓரம் போட்டீங்கன்னா உங்க வீடு சந்தோஷம் சமாதானத்தில் நிறையும். இந்த இயேசு கிறிஸ்து வேண்டாது என்கிற இந்த விஷயங்களை நாம் காலங்காலமாக இன்னும் செய்து கொண்டிருப்போமானால் எதிர்காலத்தையும் இதே செய்து கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.